2021 ஐபிஎல் தொடர் நெருங்கி வரும் நிலையில் தென்னாப்பிரிக்க வீரரான டூப்ளேசிஸ் திடீர்னு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. 2021 ஐபிஎல் தொடருக்கான ஃபீவர் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கான ஏலம் நாளை சென்னையில நடைபெற உள்ளது. இந்த மினி ஏலத்துல கலந்து கொள்ள 8 டீம்களின் நிர்வாகிகளும் சென்னை வந்திருக்காங்க. பல வெளிநாட்டு வீரர்கள் இந்த ஏலத்துல எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் தொடர்ல சிஎஸ்கே டீம் அதிகம் நம்பியிருக்கும் வெளிநாட்டு வீரர்கள்ல ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்க வீரரான டூப்ளேசிஸ். சென்னை டீம்ல சில நேரம் இவர் ஓபனிங் பேட்ஸ்மேன் ஆகவும் சில நேரம் மூன்றாவது இடத்திலையும் களமிறங்கிட்டு வராரு. இந்த நிலையில வரக்கூடிய சீசன்களிலும் இவர்தான் கேம் சேஞ்சரா இருப்பார்னு கருதப்பட்டது. சிஎஸ்கே டீம் இவரை அதிக அளவுல நம்பியிருக்கு. இதற்கிடையே தான் ஃபாஃப் டூப்ளேசிஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காரு. கடந்த 2012 இவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல அறிமுகமானாரு. இப்ப அவருக்கு 36 வயசு ஆகுது. இதுவரைக்கும் 68 டெஸ்ட் போட்டிகள்ல டூப்ளேசிஸ் விளையாடி இருக்காரு. இந்த நிலையில சர்வதேச டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெறுவதா தன்னுடைய முடிவை திடீர்னு அறிவிச்சு இருக்காரு. T20 போட்டிகள் மீது அதிக கவனம் செலுத்தவே இவர் டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்த வருஷம் T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கு. இதுல சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இடம்பெற வேண்டும் டூப்ளேசிஸ் நினைச்சிருக்காரு. இதனால இவர் ஐபிஎல் தொடர்லையும் நல்லா விளையாட வேண்டும் நினைக்கிறாரு. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் இவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற்றுள்ளதா சொல்லப்படுது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல தொடர்ந்து விளையாடினால் இந்த வயசுல அதிகம் காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த முடிவை எடுத்துள்ளதா சொல்லப்படுது.